ஏழாம் வகுப்பில் அமைந்துள்ள அலகிடுதல் அப்படின்ற தலைப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலகிடுதல் அப்படின்றது நமக்கு வந்து கட்டாயமாக வரக்கூடிய ஒரு வினா, மூன்று மதிப்பெண்களை உடைய வினா. இப்போ அலகிடுதல் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். முதல் வந்து யாப்பு உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த ஆறையும் யாப்பின் உறுப்புகள் அப்படின்றோம். அதாவது செய்யுள் ஏற்றுவதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த யாப்பு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யாப்பு உறுப்புக்களில் மூன்று, அதாவது எழுத்து, அசை, சீர், இந்த மூன்றை கொண்டு தான் எது செய்யப்படுகிறதுனா அலகிடுதல் செய்யப்படுகிறது. இப்போ இதில் எழுத்து அப்படின்றத நம்ம அலகிடுதலில் எப்படி பிரிப்போம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக எழுத்தை வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஆனால் அலகிடுதல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதன் அடிப்படையில் பிரித்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எழுத்து, இந்த எழுத்தை வந்து குறில், நெடில், ஒற்று அப்படின்னு இங்கே பிரிச்சுருக்கோம். அதாவது குறில் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் அப்படின்னு சொல்கிறோம். நெடில் அப்படின்னா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒற்று எழுத்துனா என்ன, இந்த மூணு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து குறில். குறில் அப்படின்றது உயிர் எழுத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐந்து தான் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த ஐந்தும் குறில் எழுத்துக்கள். இந்த ஐந்து குறில் எழுத்துக்களோடு சேரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் குறில் எழுத்துக்களாக கருதப்படும். இப்போ ஐந்து குறிலோடு, இப்போ வந்து இக்கு குட்டல் ஆ, கா, அப்போ அந்த கா வந்து குறில் எழுத்தாக கருதப்படும். அப்போது அடிப்படையான உயிரெழுத்துக்கள் ஐந்தோடு இணையக்கூடிய மெய்யெழுத்துக்களிலிருந்து பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் குறிலாகவே கருதப்படும். அப்படி பார்த்தோம்னா உயிர்மை எழுத்துக்கள் தொண்ணூறும் குறில். அடுத்து நெடிலுக்கு போகிறோம். இப்போ நெடில் அப்படின்றது உயிரெழுத்தில் ஏழு எழுத்துக்களை சொல்கிறோம். இந்த ஏழு எழுத்துக்களோடு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து பிறப்பது தான் எது அப்படின்னு சொன்னால் உயிர்மை எழுத்தில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உயிரெழுத்தில் ஏழும், உயிர்மை எழுத்தில் 126, மொத்தம் 133 எழுத்துக்களை உடையது நெடில் எழுத்துக்கள். அடுத்து ஒற்று எழுத்து. ஒற்று என்பது மெய்யெழுத்துக்களை தான் நம்ம வந்து அலகிடுதலில் ஒற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அலகிடுதலில் ஒற்றுன்றதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது ஒரு சார்பு எழுத்தாகவே இங்கே கருதப்படும். அதாவது ஒரு எழுத்தோட பக்கத்தில் வர்றதுனால அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்தாகவே இங்கே கருதப்படுகிறோம். அதுக்கு தனியாக நம்ம எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்கப்படுவதில்லை. இதிலே வந்து பார்த்தோம்னா ஆயுத எழுத்து அக்கையும் நம்ம வந்து எதோடு சேருவோம் அப்படின்னு சொன்னால் ஒற்றெழுத்தாகவே கருதப்படும். அப்போது எழுத்துக்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எது அப்படின்னா, ஒன்று குறில் எதுன்னு தெரியணும், நெடில் எதுன்னு தெரியணும், அடுத்து ஒற்றெழுத்து. ஒற்றெழுத்துன்றது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அனைத்தையுமே ஒற்றுன்னு சொல்கிறோம். கூடவே எதையும் சேர்த்து சொல்கிறோன்னா ஆயுத எழுத்தையும் ஒற்றெழுத்தாக சொல்கிறோம். அப்போ 19 எழுத்து இங்கே ஒற்றெழுத்து. இப்போ இது மூணும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அலகிடுதலில் போக முடியும். அடுத்தது அசை. அசை அப்படின்றது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இப்போ நேரசை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதெல்லாம் வந்துச்சுன்னா நேரசை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், குறில் தனித்து வரணும். அதாவது இப்போ நம்ம எழுத்துக்களை எழுதும்போது குறில், நெடில், ஒற்றெழுத்து அப்படின்னு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம். அப்படி எழுதும்போது அதில் குறில் எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா அதை நேரசை அப்படின்னு சொல்லுவோம். குறிலோடு ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதையும் நேரசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெடில் எழுத்து தனியாக வந்துச்சுன்னா அதுவும் நேரசை. நெடிலோடு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அதுவும் நேரசை. அப்போது நேரசைன்றது எதையெல்லாம் சொல்கிறோன்னா, குறில் தனியாக வந்தாலும் நேரசை, அதுக்கு உதாரணமாக கா. இப்போ குறில் ஒற்று வந்தாலும் நேரசை, கல். அடுத்து நெடில் தனித்து வந்தால் நேரசை, கா. அதே மாதிரி பா, அப்புறம் கீ. இப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்தாக வந்தாலும் அதோடு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலுமே எதை சொல்கிறோன்னா நேரசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நிறையசை. நிறையசை அப்படின்னு சொன்னால் இரண்டு குறில் இணைந்து வரணும், ரெண்டு குறில் ஒன்றாக இருக்கணும். அப்போது பா, ட, பான்றதும் குறில் எழுத்து, டான்றதும் குறில் எழுத்து. அப்போ இரண்டு குறில் இணைந்து வந்தால் அது நேரசை, சாரி அது நிறையசை. இரு குறில் இணைந்து ஒற்றோடு வந்தால் அதுவும் நிறையசை. குறில் நெடில் இணைந்து வந்தால் அது நிறையசை. அடுத்து குறில் நெடில் இணைந்து ஒற்று வந்தாலும் நிறையசை. அப்போது ரெண்டு குறில் வந்தால் நிறையசை, ரெண்டு குறில் இணைந்து ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நிறையசை. குறில் நெடில், அதாவது குறில் எழுத்து பக்கத்தில் நெடில் எழுத்து வரலாம், அப்படி வந்துச்சுன்னா நிறையசை. அந்த குறில் எழுத்து பக்கத்தில் நெடிலோடு ஒற்று வந்தாலும் அதுவும்
நிறையசை. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் வராது அப்படின்றதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் ரெண்டு குறிலுக்கு வந்து நமக்கு விதி இருக்குது, நிறையசைன்னு சொல்லுவோம். ஒரு குறில் வந்துச்சுன்னா நேரசைன்னு சொல்லுவோம். இப்போ மூணு குறில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மூணு குறில் வரும். அப்படி வரும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த மூன்று குறியில் இரண்டு குறில் வந்து நிறையசையாகவும் ஒரு குறில் நேரசையாகவும் பிரிப்போம். அப்போது எதெல்லாம் வராதவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக நம்மளால் அழகிடுதலை செய்ய முடியும். இப்போது வரக்கூடாதவை எவையெல்லாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மூன்று குறில் வராது, இப்போ அழகிடுதலில் மூன்று குறில் வரக்கூடாது. ஏன்னா வந்தால் அதுக்கு நமக்கு வந்து விதி கிடையாது. அப்போது அப்படி மூன்று குறில் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பிரித்து எழுதிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கசடர, கான்றது குறில், சான்றது குறில், டான்றது குறில், ரான்றது குறில். இப்போ இங்கே நான்கு குறில் வந்திருக்கு. இப்போ நான்கு குறிலுக்கு நமக்கு வந்து நேரசையில் விதி கிடையாது, நிறையசையிலையும் விதி கிடையாது. அப்போ இந்த நான்கு குறியில் ரெண்டு ரெண்டு குறியெலாம் பிரிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா ரெண்டு குறியில் வந்துச்சுன்னா அதை நிறையசைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ரெண்டு குறியில் பிரிக்க முடிஞ்சு விதி இருக்குது அப்படின்றதுனால அதை பிரிக்கிறோம். அப்போ ரெண்டு ரெண்டு குறியெலாம் பிரிச்சுப்போம். அடுத்தது ரெண்டு நெடில் வராது. ரெண்டு நெடிலுக்கும் நமக்கு அசை கிடையாது, நேரசையும் கிடையாது, நிறையசையும் கிடையாது. ஏன்னா குறில் பக்கத்தில் நெடில் வரும் அப்படின்னு தான் பார்த்துருக்குமே தவிர, ரெண்டு நெடில் ஒன்றா வரும் அப்படின்றதுக்கு நமக்கு விதி இல்லை. அதனால் தாலாட்சி, தான்றது நெடில், லான்றது நெடில், ரெண்டு நெடில் வரும்போது அதை தனித்தனியாக நெடில், ஒரு நெடில் நேரசை, இன்னொரு நெடில் நேரசை அப்படின்றத பிரிச்சுக்கணும். அடுத்தது நெடில் குறில் வராது. நெடில் பக்கத்தில் குறில் வராது. குறில் பக்கத்தில் நெடில் வரலாம், நெடில் பக்கத்தில் குறில் வராது. ஈனும் அப்படின்றோம். ஈன்றது நெடில், பக்கத்தில் நூன்றது குறில். நெடில் பக்கத்தில் குறில் வந்திருக்கு. அப்படி வரும்போது நாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சுக்கணும். நெடில் தனியாகவும் குறில் தனியாகவும் பிரிச்சுக்கணும். இதே இடத்துல குறில் நெடில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு விதி உண்டு, நிறையசை. அப்போ அதை நம்ம வந்து அங்கே பிரிக்க தேவையில்லை. அதே போல் இரண்டு ஒற்று வந்துச்சுன்னா அதை ஒரு ஒற்றாக கருதுதல். ரெண்டு ஒற்று இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு வந்து அழகிடுதல்ல ஒற்று வந்து கணக்கு கிடையாது. அப்போ ரெண்டு ஒற்று வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒற்றாகவே கருதுதல் வேண்டும். அப்போ புகழ்ச்சி அப்படின்றத பூ கா எழ் எச், அப்போது ரெண்டு குறில் பக்கத்தில் ஒற்று வந்திருக்கு, அதனால் எச்சு பக்கத்தில் நம்ம பிரித்து எழுதணும். அது நிறையசை. அடுத்தது ஆயுத எழுத்தை ஒற்றாக கருதுதல். ஆயுத எழுத்து வந்தாலும் அதையும் நம்ம என்னவாக கருதணும்னா ஒற்று எழுத்தாக கருதுதல் வேண்டும். அடுத்தது வாய்ப்பாட்டுக்கு போகிறோம். வாய்ப்பாடில் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவாசைச்சீர் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓரசைச்சீர். ஓரசைச்சீர்னா நேர், நேர்னா நேரில் முடிஞ்சிச்சுன்னா நாள் அப்படின்னு சொல்லுவோம், நிறையில் முடிஞ்சிச்சுன்னா மலர் அப்படின்னு சொல்லுவோம், நேர்பில் முடிஞ்சிச்சுன்னா காசு, நிறைபூவில் முடிஞ்சிச்சுன்னா பிறப்பு. இந்த நாலு தான் ஓரசைச்சீர். இந்த நாலு ஓரசைச்சீரும் நம்ம திருக்குறளில் ஏழாவது சீர், அதாவது கடைசி சீரை மட்டும்தான் இந்த ஓரசைச்சீரில் நம்ம பிரிக்கணும். இப்போ வந்து படும் அப்படின்ருக்கு. இந்த படும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பான்றது குறில், டூன்றது குறில், இம். அப்போ இங்கே என்ன அசை வரும் அப்படின்னா நிறையசை. அப்போ நிறையில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஓரசைச்சீர் என்னன்னு சொல்லுவோம், மலர். அப்போது இந்த மாதிரி பிரிக்கக்கூடியது தான் எதுனா ஓரசைச்சீர். இப்போ அடுத்தது ஈரசைச்சீர் போ. ஈரசைச்சீர் வந்து ரெண்டு சீர், இங்கே வந்து ஒரே அசையில் சீர் பிரித்தோம், இங்கே ரெண்டு சீர் வரணும். இப்போ மீதி இருக்கக்கூடிய ஆறு சீர்களையும் நம்ம இப்படி தான் பிரிக்கணும். ஈரசையிலையும் பிரிக்கலாம், மூவாசையிலையும் பிரிக்கலாம். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அடுத்து மூவாசைச்சீர் நேர் நேர் தேமாங்காய். இப்போ ஈரசைச்சீரில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு சீருக்கு அடுத்து நேர் வந்துச்சுன்னா அதை தேமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். அப்போது இந்த வாய்ப்பாடு நமக்கு வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அழகிடுதல் நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து எப்படி அழகிடுதல் பிரிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எளிமையாக புரியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உங்களுக்கு எளிமையான ஒரு திருக்குறளை தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல சீர், சீர்னா ஒவ்வொரு வார்த்தையை சீர் அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்தது அசை அப்படின்ற
தலைப்பு, அடுத்தது வாய்ப்பாடு. இப்போ இந்த மூணு தலைப்பாக போட்டு தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளில் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நம்ம முழு மதிப்பெண்ணை பெற முடியும். இப்போ வந்து ஒழுக்கம், முதல் திருக்குறள் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸ்க்குள்ளவே எழுத ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ ஒழுக்கம், இப்போ ஒழுக்கம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஓ ழு இக்காயும், ஓன்றது குறில், ழுன்றது குறில், இக்கு வந்து ஒற்றெழுத்து. அப்போது ரெண்டு குறில் பக்கத்தில் ஒற்று வந்ததுனால அங்கே நம்ம பிரிச்சிருக்கிறோம். அடுத்தது கா, கான்றது குறில், குறில் பக்கத்தில் ஒற்று வந்திருக்கிறதுனால அது ஒரு அசை. அப்போ முதல்ல வந்து ரெண்டு எழுத்து வந்ததுன்னா நிறையசை, ஒரு எழுத்து வந்ததுன்னா நேரசை. இப்போ ரெண்டு எழுத்து அப்படின்றது ஒற்று இல்லாமல் நம்ம கணக்கெடுக்கணும். ஒற்றோடு சேர்க்கக்கூடாது. ஒற்று இல்லாமல் ரெண்டு எழுத்து வந்தால் அது நிறையசை, ஒற்று இல்லாமல் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போ பிரிச்சிட்டோம். அப்போ நிறை நேர் என்ன வரணும்? புளிமா. அடுத்தது விழுப்பம், வி ழு இப்பு. இதுவும் ரெண்டு அசை, ரெண்டு சீர் வந்துச்சு, ரெண்டு அசை, சாரி ரெண்டு சீர் வந்திருக்கு. ரெண்டு சீர் வரும்போது இது நிறையசை. பா வந்து ஒரு குறில், அதனால் நேரசை, நிறை நேர் புளிமா. அதே மாதிரி தரலான், தான்றது குறில், ரான்றது குறில், ரெண்டு குறில் ஒன்றா வந்திருக்கு, அதனால் நிறையசை. லா, நெடில் தனியாக வந்திருக்கு, நெடில் ஒற்றோடு வந்திருக்கிறதுனால அது நேரசை. அடுத்து வந்து ஒழுக்கம், ஓ ழு, இது ரெண்டு ரெண்டு எழுத்து, ரெண்டு குறில் வந்திருக்கிறதுனால இது நிறையசை. அங்கே காயும் ஒரு குறில் வந்திருக்கிறதுனால நேரசை. அடுத்து உயிரினும், உயிரினம் அப்படின்றது ஊஇ, ரெண்டு குறில் வந்திருக்கு, ரெண்டு குறில் வந்தால் நிறையசை. அடுத்து ரீ நூ, ரெண்டு குறில் வந்திருக்கு, அதுவும் வந்து நிறையசை. அப்போது நிறை நிறை கருவிலம். அடுத்து ஓம்பப்படும், ஓ இங்கே நெடில், நெடில் பக்கத்தில் ஒற்று வந்தால் நேரசை. பா இப்பு, பான்றது குறில், குறில் பக்கத்தில் ஒற்று வந்தாலும் நேரசை. அப்போ நேர் நேர் தேமா. இப்போ இந்த கடைசி சீரை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா படும், படும் அப்படின்றது பான்றது குறில், டூன்றது குறில், ரெண்டு குறில் வரும்போது அது என்ன என்ன அசை வரும்? நிறையசை. நிறையசை வரும்போது நமக்கு என்ன வாய்ப்பாடு வரும்? மலர். அப்போது நமக்கு குறில் எது, நெடில் எது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக இதை பிரிக்கலாம். இப்போ இதே வந்து உயிர்மை எழுத்தில் நமக்கு வந்து டவுட்டாக வரக்கூடிய குறில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பார்த்தா இக்கு குட்டை லா, இந்த அஞ்சு எழுத்தில் உயிர் மெய்யெழுத்து சேர்றது எல்லாமே வந்து குறில் இல்லையா? இக்கு குட்டை லா வந்தால் கா, அப்போ கா வரிசை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து குறில். இக்கு குட்டல் ஈ, கீ வரிசை ஃபுல்லாக உங்களுக்கு குறில். இக்கு குட்டல் ஊ, கூ வரிசை ஃபுல்லாக குறில். இக்கு குட்டல் ஏ, கே, அப்போ ஒத்த கொம்பாக வரக்கூடியது எல்லாம் குறில். இக்கு குட்டல் ஓ, கோ, கோ வந்தாலும் குறில். அதே நெடிலில் பார்க்கும்போது இக்கு குட்டல் ஆ, கா வருவது நெடில். இக்கு குட்டல் ஈ, கீ வரிசை எல்லாம் நெடில். இக்கு குட்டல் ஊ, கூ, இக்கு குட்டல் ஏ, கே, கே வரிசை எல்லாம். இக்கு குட்டல் ஐ, கை வரிசை எல்லாம். இக்கு குட்டல் ஓ, கோ வரிசை எல்லாம். இக்கு குட்டல் ஔ, கௌ வரிசை. அப்போ இதெல்லாம் தான் நெடில். அப்போ இந்த நெடில் எழுத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் எளிமையாக நம்மால் அலகிடுதல் செய்ய முடியும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கையகத் தொன்று உண்டாக செய்வான் வினை. இப்போது சீர் பிரிச்சிடுறோம். முதல் சீர் வந்து ஒவ்வொன்றா எழுதிடுறோம், அடுத்து அசை வாய்ப்பாடு. இப்போ சீர் வந்து குன்றேறி. இப்போ இந்த குன்றேறி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குன்றது குறில் எழுத்து, குறிலோடு ஒற்று வந்திருக்கு, அதனால் அது நேரசை. ரே, ரே வந்தால் குறிலா நெடில் வருமா? நெடில், நெடில் ஓ, நெடில் பக்கத்தில் குறில் வந்திருக்கு, நெடில் பக்கத்தில் குறில் வருமா? வராது. அப்போ அந்த இடத்துல நம்ம பிரிச்சுக்கணும். பிரித்தோம் அப்படின்னா நேர் நேர் இல்லையா? அப்போ நேர் 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 தேமாங்காய். அடுத்தது யானைப்போர், யான்றது நெடில், நைன்றதும் என்ன பார்த்தோம்? நெடில். ரெண்டு நெடில் ஒன்றா வருமா? வராது. அப்போது யா வந்து நேரசை, நை வந்து நேரசை, போன்றது நெடில், அதுவும் நேரசை. அப்போது நேர் 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 தேமாங்காய். அடுத்தது கண்டற்றால், கண்டற்றால் கான்றது குறில், டான்றது குறில் ஒற்று, ரான்றது நெடில் ஒற்று. அப்போது குறில் ஒற்று வந்தால் நேரசை, குறில் ஒற்று வந்தால் நேரசை, நெடில் ஒற்று வந்தாலும் நேரசை. அப்போது நேர் 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 தேமாங்காய். அடுத்தது தன் கையகத் தொன், தன் தான்றது குறில், குறில் ஒற்று வந்தால் நேரசை,
கைன்றது நெடில் எழுத்து, நெடில் ஒற்று வந்தால் நேரசை, தோ அப்படின்றது குரில், குரில் ஒற்று வந்தாலும் நேரசை. அப்போ நேர் 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 தேமாங்காய். அடுத்தது உண்டாக, உன் உ அதாவது ரு, ரூன்றது குரில், குரில் ஒற்று வந்தால் நேரசை. டான்றது நெடில், நெடில் பக்கத்தில் குரில் வந்திருக்கு, நெடில் பக்கத்தில் குரில் வராது, அதனால் டாவை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சிடுறோம். அப்போ நெடில் தனித்து வந்ததுனால நேரசை. கா அப்படின்றது குரில், சாரி கா அப்படின்றது குரில், குரில் வந்து தனித்து ஒற்றோடு வந்ததுனாலும் நேரசை. அப்போ நேர் 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 தேமாங்காய். அடுத்தது செய்வான், செய் சே அப்படின்றது குரில், குரில் ஒற்று நேரசை. வா அப்படின்றது நெடில் ஒற்று நேரசை. அப்போ நேர் நேர் தேமா. அடுத்து வினை, இது ஏழாவது சீர், ஏழாவது சீரை நம்ம ஓரசை சீரால் தான் பிரிக்கணும். அப்போது வீன்றது குரில், நைன்றது நெடில், குரிலும் நெடிலும் வந்தால் நிறையசை அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போது நிறை, நிறையில் முடியும் போது அது என்ன, மலர். அப்போது கடைசி சீர் மட்டும் எப்படி பிரிக்கணும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். பொருள் அப்படின்றோம், பொருள் அப்படின்றது போன்றது குரில், ரூன்றது குரில், இரு குரில் இணைஞ்சு ஒற்று வந்துருக்குது, ரெண்டு குரில் வந்தால் அது என்ன அசை, நிறையசை. அப்போ நிறையில் முடிஞ்சால் என்ன வரணும், மலர். இந்த மலரையும் நம்ம பிரித்தோம்னா நிறையில் தான் முடியும். மான்றது குரில், லான்றது குரில், ரெண்டு குரில் வந்திருக்கு, அப்போ அதுவும் நிறை. அடுத்தது இல், இல் வந்து பார்த்தோம்னா குரில், குரில் ஒற்று வந்திருக்கு, குரில் ஒற்று வந்துச்சுன்னா என்ன அசை, நேரசை. அப்போ நேரசைன்றது நாளில் முடியும். இந்த நாள் அப்படின்றதும் எதில் முடியும் அப்படின்னா நேரில் தான் முடியும். நான்றது நெடில், நெடில் ஒற்று வந்தால் நேர் இல்லையா. அடுத்தது இல்லை, இல்லைன்றதை எப்படி பிரிப்போம்னா இ அப்படின்றது குரில் ஒற்று, இல்லைன்றது ஒற்று, குரில் ஒற்று, அது பக்கத்தில் நெடில். அப்போது ஈன்றது நேரசை, லைன்றது நேரசை. நேர் நேர் வந்துச்சுன்னா நேர்பு அப்படின்னு வரும், ரெண்டு நேர் வந்துச்சுன்னா அதை நேர்புன்னு சொல்லுவோம், நேர்பு வந்துச்சுன்னா நமக்கு காசு அப்படின்னு வரும். அடுத்து துடைத்து, இந்த காசை பிரித்தாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நேர் நேர் தான் வரும். அடுத்து துடைத்து, தூன்றது குரில், டையின்றது நெடில் ஒற்று, குரில் நெடில் வரலாம் ஒற்றோடு வந்திருக்கு, அப்போ அது நிறையசை. தூ அப்படின்றது குரில், அது நேரசை. அப்போது நிறை நேர் வந்துச்சுன்னா நிறைவு, அப்போ பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடில் முடியும். இப்போ இந்த பிறப்பை நம்ம பிரித்தோன்னா பி ரா இப்பு ரெண்டு குறிலும் ஒற்றும் வந்திருக்கு, அப்போ அது நிறை. பூ அப்படின்றது நேர், நிறை நேர், அப்போது நிறைவில் வந்துடும் சரிங்களா. அப்போது ஏழாவது சீரை மட்டும் நாம் சீரில் பிரிக்கக்கூடாது, அசையில் நேராகவே அந்த அசையை எழுதிட்டு வாய்ப்பாடில் அதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்றத எழுதிட்டு எழுதிட்டு கடைசியில் மலர் என்னும் வாய்ப்பாடில் முடிந்துள்ளது, மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படின்றத நாம் தனியாக எடுத்து எழுதலாம்.